Hello friends, welcome to JJ Channel. Na unga Lakshmi pesuren friends. Ella eppadi irukinge? Nalla irukingla? Okay friends, iniki nama vandu nama video la enna paaka porona oru romba nalla oru health drink and namakku pala disease ku remedy tharakudiya oru health drink pathi dhaan nama iniki paaka porom. இப்போ என்ன இதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மலைநெல்லிக்காய் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மலைநெல்லிக்காய்க்கு எல்லாருமே தெரியும் ஒரு ஆப்பிள் இது சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமானம்னு. ஆனால் இதில் எத்தனை வெரைட்டி எல்லா வைட்டமின் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியும்னு தெரியல எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைநெல்லிக்காய் நமக்கு எடுத்துட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இதோட சக்தி இருக்குது. ஒரு கண்ணுக்கு எடுத்துட்டிங்கன்னா கண்ணுக்கு உண்டான வைட்டமின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில பேருக்கு வாய் பார்த்திங்கன்னா வாய் ஸ்மெல் வரும், பேசும்போது ஸ்மெல் வரும். அப்படி இருக்கிறவங்க இந்த மலைநெல்லிக்காவை கழுவி இதை கட் பண்ணி நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வாயிலேருந்து வர ஸ்மெல்லும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொத்தப்பல் அப்புறம் ஈரல் மேலே ஏதாவது புண்ணு இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு போயிடும். மெயினாக இது வந்து சாப்பிட்றனால சொத்தப்பல் இதெல்லாம் கிளியர் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் இந்த மாதிரியான எல்லா இதுவுமே இருக்குது. விட்டமின்ஸ் இதெல்லாமே இருக்குது, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது வாய்க்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிடும்போது வாய் சொத்த கிளியர் ஆகும், கண் பார்வைக்கும் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் வராது, ஹார்ட் வந்து நல்லா இருக்கும், ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் ஜாஸ்தி, வைட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த ஆர்த்ரைட்டிஸ்னு மூட்டு வலி வர்றது சம்மந்தமான ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியர் ஆகும். பித்தப்பை கல் கணையமில் இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் வந்து ரெகுலராக நெல்லிக்காவை சின்ன குழந்தைங்கன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி கழுவி கட் பண்ணி சாப்பிட கொடுத்துருங்க. கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நம்ம வந்து சாப்பிட டைமில் அப்படி இல்லை நம்ம வந்து அதை ஜூஸாக பண்ணி அதை ரெகுலராக காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் எடுத்துட்டோன்னா உங்கள் இது உடம்புல இருக்கல கெட்ட கொழுப்பு எல்லாமே எடுத்துரும், நல்ல டாக்ஸின் உடம்புல இருக்கிற டாக்ஸின்லாம் வெளியே வந்துடும். இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ரெகுலராக இதை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜூஸாக ஒரு ரெகுலராக 1 மந்த் 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரலாகவே கிராஜுவலாக உங்களோட வெயிட் வந்து கம்மியாயிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேண்டி நீங்கள் எந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண வேண்டிய, இது ரெகுலராக பண்ணும்போது உங்களோட டோட்டல் பாடியில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 முடி லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம தேன் வந்து தேன் பார்த்தீங்கன்னா தேன் வந்து 1 டேபிள்ஸ்பூன் தேனை எடுத்துக்கணும். நல்லா ஒரிஜினல் தேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட தேனும் ஒரிஜினல் தேன்லாம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது வேணுன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 3 வெரைட்டி தான் நம்ம ஜூஸுக்கு எடுத்திருக்கோம். இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். 3 நெல்லிக்காய் 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸை வந்துட்டு நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ஜூஸ் எடுத்துட்டேன். இது நெல்லிக்காய் ஜூஸு. இதை எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் புழிஞ்சிடலாம். லெமன் புழிஞ்சிட்டு சில பேர் வந்து உப்பு வேண்டாம், உப்பு வந்து பிபியில் இருந்தால் இதாகும் ரைட்ஸ் ஆகும். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு நல்லா ஹனி எடுத்துப்போம். ஹனி எடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனியை வந்து கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹனி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இதில் 2 வெள்ளரிக்காய் ஆட் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர், லெமன், ஹனி இது எல்லாமே இந்த ஜூஸில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு. பார்த்திங்கன்னா லெமனும் ஹனியும் கூட நம்ம சுடுதண்ணியில் எடுத்துகிட்டு இருந்தோம்னா வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த நெல்லிக்காவை ஹனியில் போட்டு எடுத்தீங்கனாலும் நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த மலை நெல்லிக்காய் ஜூஸில் பெரிய நெல்லிக்காய் ஜூஸில் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் குக்கும்பரையும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஜூஸை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் இதெல்லாமே நல்ல ரிசல்ட்டு.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேன் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சோடனே வெறும் வயிற்றில் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது நல்ல வெயிட் லாஸையும் கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதெல்லாம் நமக்கு கிளியர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க்கு, ஹெல்தி ட்ரிங்க்கு, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு 10 days இல்லை 3 months இந்த மாதிரி எடுங்க. காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின் இது எல்லாமே போயிடும். நல்ல ரிசல்ட் இருக்குது ஃப்ரெண்ட். இதை நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய், சி யூ.